குட்டீஸ் வாங்க, ஒரு குரு சிஷ்யன் கதை சொல்றேன். ஒரு பெரிய ஞானி கிட்ட சீடர்கள்லாம் கேட்டாங்க, குருவே உங்களோட குரு யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, யார் யார்கிட்ட நான் பாடம் கத்துக்கிறேனோ அவங்க எல்லாரும் எனக்கு குரு தான் அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. சீடர்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல, சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, ஏன் ஒரு கழுத கூட என்னோட குரு தான் அப்படின்னாரு. உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு. சீடர்களுக்கெல்லாம் சீடர்கள்லாம் குருவை பார்த்து கேட்குறாங்க, என்ன குருவே இப்படி சொல்றீங்க, ஒரு கழுத கூட உங்க குருவா, எப்படி குருவே அது சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குரு சொல்றாரு, ஒரு கழுதையை நீங்க பார்த்துருக்கீங்களா, காலையில அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போகும் வண்ணா கூட்டின்னு போவான் ஆத்தங்கரைக்கு கழுதைய. அழுக்கு மூட்டையை நம்ம தூக்கிட்டு போறோமே, அது மனசுல எந்த வருத்தமும் இருக்காது. அதே மாதிரி ஆத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அங்க துணியெல்லாம் நல்லா துவச்சு சுத்தமா அதே கழுத மூட்டையை பொதி சுமந்துட்டு வரும் வீட்டுக்கு. அப்ப நம்ம சுத்தமான துணிய தூக்கிட்டு வரோமே அப்படின்னு சொல்லி முகத்துல அப்படியே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதும் இல்லை. அதுக்கு ராஜா துணியும் ஒண்ணுதான், ஏழை துணியும் ஒண்ணுதான், ஒரே மனநிலையில தான் அது எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். சந்தோஷம் வந்தா ஒரு மனநிலையிலையும், துக்கம் வந்தா ஒரு மனநிலையிலையும் நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் கழுதக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் அப்படின்னு குரு சொல்றாரு. எல்லா சிஷ்யர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன குட்டீஸ், கதை நல்லா இருந்ததுல எப்பவுமே நம்ம ஒரே மனநிலையில இருக்கட்டும். நம்ம சந்தோஷம் வந்தா ஒரு பயங்கரமா குதிச்சு கூத்தாடக்கூடாது, அதேமாதிரி வருத்தம் வந்தாலும் ரொம்ப வருத்தமும் படக்கூடாது. எப்பவும் ஒரே மனநிலையில கழுத மாதிரி இருக்கணும். என்ன குட்டீஸ், ஓகேவா? இன்னைக்கு 11 மணிக்கு எல்லாரும் அந்த 2 பறவைகள் போட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா? நாளைக்கு வேற ஒரு டிராயிங்கோடையும் வேற ஒரு குரு சிஷ்யன் கதையோடையும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை செல்ல குட்டீஸ்.